சிறு வயதில் ஜி ஒரு முகாம் பயணத்தில் தனது பெற்றோரின் இறப்பை கண்டார். சமீப காலமாக அவர் அதை பற்றி தொடர்ந்து கனவு கண்டார். ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் வுல்ஃப் மவுண்டன் அவரது சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஈவரி காணாமல் போன விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் இறந்த இடத்திற்கு திரும்பும்படி பரிந்துரைக்கும் முன் ஹிப்னாசிஸின் கீழ் அதை மீட்டெடுக்க செய்தார். எனவே அவர் அவரது கற்பிணி காதலியான சாம், அவரது சகோதரர் மேக்ஸ் மற்றும் அவரது கூட்டாளி லெக்ஸி மற்றும் ஜேம்ஸ் ஆகியோருடன் சேர்ந்து காட்டிற்கு செல்கிறார். ஆனால் அவர்கள் காடுகளில் மட்டும் இல்லை, எடி தலைமையிலான வங்கி கொள்ளையர்களின் மூவர் காட்டில் ஒளிந்து கொண்டுள்ளனர். ஆனால் ஜி விண்கனவுகள் மற்றும் ஓனாய் மலையின் காடுகள் இரண்டையும் வேட்டையாடும் முகமூடி அணிந்த உருவம் யார்? ஆஜ் விளையாடுவதை தவிர ஹெலிபிரை ஸ்கிரிப்டை எழுதினார் மற்றும் அவரது சக நடிகரான டேவிட் லிப்பர் அதை இயக்கினார். ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் வுல்ஃப் மவுண்டன் எப்படி மாறியது என்பதற்கான கடன் அல்லது பழி அவர்களின் தோள்களில் தங்கியுள்ளது. அவர்கள் நிச்சயமாக வலது காலில் தொடங்குகிறார்கள். ஒரு குழந்தை பருவ சோகம், ஒரு விசித்திரமான உயிரினத்தின் வதந்திகள் மற்றும் பல பாதிக்கப்பட்டவர்கள் விரும்பத்தக்கது முதல் உடனடியாக வெறுக்கக்கூடியவர்கள் வரை காடுகளில் ஓடுகிறார்கள். துரதிருஷ்டவசமாக ஓனாய் மலையின் வரவு செலவு திட்டம் அல்லது அதன் பற்றாக்குறை சூரியன் மறைந்தவுடன் அதன் சொந்த சாபமாக மாறும். காட்டுக்குள் விளக்குகள் மற்றும் மின்சார விநியோகங்களை வாடகைக்கு எடுத்து இழுத்து செல்வதற்கு பதிலாக விலை மற்றும் லிப்பர் இரவு முழுவதும் படமெடுக்க முடிவு செய்தனர். மேலும் முடிவுகள் வழக்கத்தை விட மோசமாகவும் மோசமாகவும் உள்ளன. இது மிகவும் இயற்கைக்கு மாறானதாக தோன்றுவது மட்டுமல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட காட்சிகளில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஸ்கிரிப்ட் அதன் கூறுகளை பயன்படுத்தாதது உள்ளிட்ட சிக்கல்களின் பங்கால் பாதிக்கப்படுகிறது. வங்கி கொள்ளையர்கள் சம்பந்தப்பட்ட சப்ளாட் கிட்டத்தட்ட முழு வீண். செஜோ மிக குறைந்த திரை நேரத்தை கொண்டிருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவற்றில் ஏதேனும் சதித்திட்டத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் உண்மையில் இல்லை. அவர்கள் மலையேறுபவர்களாகவோ ரேஞ்சர்களாகவோ அல்லது பிறவி மரபு பிறந்தவர்களாகவோ இருந்திருக்கலாம். ஒரு முழு நிலவு மற்றும் அடிக்கடி அலறல்களின் காட்சிகள் இருந்த போதிலும் ஓனாய் வகை உயிரினத்தின் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் வுல்ஃப் மவுண்டனின் புராண கதையும் வீணாகிறது. முதல் கொலைகளில் ஒருவரை கயிற்றால் கழுத்தை நெரிப்பதும் பெரிய கத்தியால் குத்துவதும் அடங்கும். ஓனாய் ஒன்றும் கவலைப்பட போவதில்லை. இரண்டு, காமிக் ரிலீஃப். ரேஞ்சர்களும் வேடிக்கையானவர்கள் அல்ல, அவர்கள் மிகவும் அவமானகரமான முட்டாள்கள். அவர்கள் இருவரும் கருப்பாக இருப்பது தற்செயலானதா அல்லது அது பீத்தோவன் தானா? ஜேம்ஸ் விரவும் எழுதியது என்று நினைத்தேன். வேடிக்கையானது யாருடைய யூகமும்? எங்கள் லீக்கள் மற்றும் சில ஆக்னி இன்ஸ்டா பாதிக்கப்பட்டவர்கள் காடுகளில் ஓடுவதால் கடைசி செயலில் படம் ஓரளவு ஆற்றலை பெறுகிறது. கரடி பொறிக்குள் மரத்தடி மற்றும் யாரோ ஒருவர் நடப்படுவதை எதிர்கொள்வது உட்பட ஓரிரு கண்ணியமான மரணங்கள் கூட உள்ளன. இது மிகவும் கொடூரமானது அல்ல, ஆனால் குறைந்தபட்சம் இது சில திரை மரணங்களை வழங்குகிறது. குன்றின் மேல் செல்லும் மிக தெளிவான தம்மிஸ் திரையில் இருந்து விலகி இருப்பது சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அது கட்டியெழுப்பப்பட்ட எந்த வேகமும் ஸ்கூபி டூ போன்ற வெளிப்படுத்தலால் அழிக்கப்படுகிறது. கொலையாளி ஒரு மரத்தில் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் கூடாரம் போடுவதற்கு முன்பே நீங்கள் யார் என்று நினைத்தீர்கள் என்பதை வெளிப்படுத்த அவரது முகமூடி விலகியது. ஓனாய் மலையின் உண்மையான சாபம் ஆண்டின் மிகவும் வெளிப்படையான கொலையாளிகளில் ஒன்றாகும். அன்கார்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் வுல்ஃப் மவுண்டனை ட்விடி மற்றும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்